வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, MA3355 ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா, இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி க்வெஷ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், ஏன்னா நிறைய 16 மார்க்ஸ் டைரெக்டாகவே கேட்பாங்க இதில். அது மட்டும் இல்லாமல் டைம் இல்லாத காரணத்தில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போட முடியல. மற்றபடி அடுத்த வர செமஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து சப்ஜெக்ட் வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் முன்னாடியே போட்டுடுறேன். இந்த செமஸ்டர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இதுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தரேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நான் உங்களுக்கு கம்மியான மாடல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 1 பேயஸ் தேரம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கணும். அதுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே பேயஸ் தேரம் ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பேன். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் மொத்தம் 6 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் படித்தாலே ஒன்று வந்துடும், பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரிக். அந்த டைப் பார்த்துக்குங்க, நல்லா கவனிங்க. இந்த பேப்பரில் கிரேஸ் மார்க்லாம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்ஸு, டைப்பிங் மிஸ்டேக்ஸ், இல்லை கொஷின் ஒழுங்காக கேட்காத மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம படிக்கிற இந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காலேஜில் சால்வ் பண்ணி கொடுத்து அந்த ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அந்த டைப்பில் எது வந்தாலும் நீங்கள் அந்த ப்ராப்ளமே கூட அட்டன் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. இந்த பேப்பர் கிளியர் பண்ணால் நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஏன்னா நான் டீச் பண்ணியதுன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓரளவுக்கு. அது டீச் பண்ணல இல்லையா, நான் உங்களுக்கு டேரெக்டாக டாபிக்ஸ் தானே தரேன். ஸோ இந்த வழி தான் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பேயஸ் தியரம், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கான டெரிவேஷனும் பார்க்கணும், ப்ராப்ளம் பார்க்கணும், ஓகேங்களா? அப்படி டெரிவேஷன் பார்க்க முடியாதவங்க ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா கூட ஓகே தான். நெக்ஸ்ட், யூனிட் டூவில் கோவேரியன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன் டாபிக் பார்த்தே ஆகணும் எல்லாருமே. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. யூனிட் 3 வந்து மார்க்கோ செயின் வர ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஸ்டடி ஒன்லி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கோ செயின், அந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், காலேஜில் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. யூனிட் 3 ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். இந்த கோவேரியன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். யூனிட் 4 பேசிஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு 16 மார்க். அப்படி இல்லையா, இந்த செகண்ட் தேர்ட் இல்லையே மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே வருவாங்க எப்பயுமே, செக் பண்ணுற மாதிரி ஆக்சியம்ஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். நான் ப்ராக்டிஸ்க்காக 2 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூனிட் 5 பார்த்துட்டோம்னா கிராம்ஸ் கெமிட் ப்ராசஸ் ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டாலே, இந்த ரெண்டு பார்த்தாலே போதும், யூனிட் 5 அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப 16 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதை வந்து ப்ராப்ளம்ஸ் நம்பர்ஸ் மாற்றி தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ஸில். இந்த மெத்தடு புரிஞ்சிக்கிட்டு போய் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க, ப்ராப்ளம்ஸை எதுவும் விட்டுட்டு வராதிங்க. All the best, 4G Silver Academy, strength, success, clarity. Vanakkam.